நமது வாழ்க்கையில் மிகவும் அழகான அனுபவம் என்னவென்று கேட்டால் பலர் தங்களது கல்லூரி பருவத்தை தான் சொல்லுவாங்க. இந்த பருவம் ஒருவரது வாழ்வில் மகிழ்ச்சியையும் பல த்ரில்லான அனுபவங்களையும் கொடுத்துருக்கும். சில பெற்றோர்கள் கண்டிப்பானவர்களாக இருந்தால் கல்லூரி பருவத்தில் செய்யும் சேட்டைகளை பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் ரகசியமாக செய்வாங்க. முதல்ல பெற்றோர்களுக்கு காதல், பாய் ஃப்ரெண்ட்ஸ் போன்ற வார்த்தைகளை பிடிக்கவே பிடிக்காது. அவர்களுக்கு படிப்பு, மார்க், கோல்டு என்ற வார்த்தைகள் மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் இன்று வரை கிளாஸை கட்டடிச்சுட்டு படத்துக்கு செல்கிறது கல்லூரி மாணவர்களுக்கு விளையாட்டாக இருக்குது. இந்த கல்லூரி பெண்கள் தங்களது பாய் ஃப்ரெண்டை பெற்றோர்கள்ட்ட இருந்து எப்படி மறைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல எக்ஸ்ட்ரா கிளாஸ். இது மிகவும் தப்பிக்கிறதுக்கு பிரபலமான காரணம்தான். கல்லூரி மற்றும் கேண்டீனில் தனது பாய் ஃப்ரெண்டோட நேரத்தை செலவிட்டுட்டு வீட்டுக்கு லேட்டாக வந்தால் அம்மாக்கிட்ட எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி தப்பிச்சிடலாம். அடுத்து கல்லூரி சுற்றுலா. தனது காதலனோட வெளியூர்களுக்கு செல்கிறப்ப பெண்கள் பொதுவாக கல்லூரி டூர் இருக்குது, அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுகோட டூர் போகிறோம் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களை ஏமாற்றிடுவாங்க. அடுத்து நண்பர்களுடன் படிப்பது. குரூப்பாக உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்கள் தங்களது காதலனோட அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து பாட்டி இறந்து விட்டார். பெண்களுக்கு எந்த காரணமும் கிடைக்கல அப்படின்னா தனது தோழியின் பாட்டி இறந்துட்டாங்க, அங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி பெற்றோரை சமாளிச்சுட்டு வந்துடுவாங்க. அடுத்து போன் நம்பர். தனது காதலை வீட்டில் மறைக்கிறதுக்கு பெண்கள் தனது காதலனோட ஃபோன் நம்பரை வேறு பெண்ணோட பெயர் போட்டு சேவ் பண்ணிடுவாங்க. இதனால் வீட்டில் இருக்கிறவங்க ஃபோனை எடுத்து பார்த்தாலும் அந்த நம்பர் யாருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து ப்ராஜெக்ட் ஒர்க். எல்லா காரணங்களையும் சொல்லி முடிச்சுட்டா விடுமுறை நாட்களில் தங்களது காதலனை பார்க்க பெண்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குதுன்னு பெற்றோர்களை சமாளிச்சுட்டு வந்துடுவாங்க. அடுத்து நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒருவேளை கல்லூரி கட்டடிச்சுட்டு வெளியிடங்களுக்கு செல்கிறப்ப தனது தந்தையிடம் மாட்டிக்கிட்டா நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி பெண்கள் தப்பிச்சிருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.